ஓவியங்கள். சித்தன்ன வாசல் குகை என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்ன வாசல் கிராமத்தில் உள்ள 2ஆம் நூற்றாண்டு சமண குகைகளின் வளாகமாகும். இதன் பொருள் பெரிய புனிதர்களின் தங்குமிடமாகும். இந்த நினைவு சின்னம் ஒரு பாறை வெட்டப்பட்ட மடம் அல்லது கோவில் சமணர்களால் உருவாக்கப்பட்டது. இது அரிவர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஹரிஹந்தர்களின் பாறை வெட்டப்பட்ட குகை கோவிலாகும். 7ஆம் நூற்றாண்டின் குறிப்பிடத்தக்க ஓவியங்களில் எச்சங்களை கொண்டுள்ளது. சுவரோவியங்களில் கருப்பு, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, நீலம் மற்றும் வெள்ளை நிறங்களின் காய்கறி மற்றும் கனிம சாயங்களால் வரையப்பட்டுள்ள சுண்ணாம்பு பிளாஸ்டரின் மெல்லிய ஈரமான மேற்பரப்பில் வண்ணங்களை பூசப்பட்டு ஓவியங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தாமரை மலர்கள், குளமெங்கும் நீரில் பரவி கிடைக்கும் இலைகள், குளத்தில் காணப்படும் யானை, எருமை, அன்னப்பறவை மற்றும் பூக்களை பறிக்கும் ஒரு மனிதன் என விரியும் அவ்வோவிய காட்சி மனங்களை கொள்ளை கொள்வதாய் சிறப்பாக அமைந்துள்ளது. முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலைக்கு தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகே உள்ள தாராபுரத்தில் உள்ள கோவிலை குறிப்பிடச் சொல்லலாம். முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததாகும். கோவில்களில் அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டங்கள் அதாவது மாடக்குழிகள் இருந்தால் அதை செம்பியன் மகாதேவி பாணி என வகைப்படுத்தலாம். செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவில்களுக்கு திருப்புரம்பியத்தில் உள்ள கோவில் ஒரு எடுத்துக்காட்டுகளாகும். பிற்கால சோழர்கள் காலம் தஞ்சாவூரிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அமைந்துள்ள 2 உன்னதமான கோவில்கள் சோழர்களின் கட்டடக்கலை முதிர்ச்சியை பிரதிபலிக்கின்றன. தஞ்சாவூர் பெரிய கோவில் அது கட்டப்பட்ட போது ஒரு பெரிய கோவில் வளாகமாக இருந்தது. அதன் விமானம் 216 அடிகள் உயரம் கொண்டதாகும். மிகவும் உயரமாக அமைந்திருப்பதால் அதன் சிகரம் தட்சிண மேரு என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் கொண்ட மிகப்பெரிய நந்தியின் சிலை ஒரே பாறையால் செதுக்கப்பட்டதாகும். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்கள் வீழ்ச்சியடைந்து பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை சுமார் 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகராக விளங்கியது. ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் ஐயப்பாட்டிற்கு இடமில்லாமல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலின் வழித்தோன்றலாகும். இக்கோவிலின் உயரம் 55 மீட்டர் ஆகும். இக்கோவிலின் கருவறை தஞ்சாவூர் பெரிய கோவிலின் கருவறையைப் போலவே 2 அடுக்குகளை கொண்டுள்ளது. மாடக்குழிகளில் சிவன், விஷ்ணு, ஏனைய கடவுள்களின் வடிவம் இடம்பெற்றுள்ளன. இக்கோவில் வளாகத்தில் சந்திகேஸ்வரர், கணேசன், மகிஷாசுரமர்த்தினி ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன. கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தராசுரத்தில் பிற்கால சோழர்களின் கோவில் உள்ளது. பேரழகு மிக்க கட்டடக்கலை கூறுகளை கொண்ட இக்கோவில் ஐராவதீஸ்வரருக்கு படைத்தளிக்கப்பட்டதாகும். சோழ அரசின் 2ஆம் ராஜராஜன் இக்கோயிலை கட்டுவித்தார். இக்கோவிலின் மகா மண்டபம் வடிவத்தில் பெரியதாக உள்ளது. இக்கோவில் ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தேர் போல காட்சியளிக்கிறது. ஏனெனில் மகா மண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் 4 சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தென்னிந்திய கலைக்கு பிற்கால பாண்டியர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்ததாகும். அதற்கு சிறந்த சான்றாக 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள குடவரை கோயிலாகும். இங்குள்ள சிற்பங்கள், கல்வெட்டுக்கள் ஆகிய இரண்டிற்காகவும் இக்கோவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நுழைவாயிலை பார்த்த வண்ணம் அழகான கணேசன் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. தேசி விநாயகம் என குகை கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள இச்சிற்பத்தின் சிறப்பு யாதன் 2 கைகளை கொண்டுள்ள கணபதியின் தும்பிக்கை வலது புறமாக திரும்பியுள்ளது. இதுவே இதன் சிறப்பம்சமாகும்.